எஃப் அடைப்பு எக்ஸ் அப்படிங்கிற சார்போட மதிப்பகத்தை கண்டுபிடிக்க முதன்மை வர்க்கம் மூலமா வர்க்கமூலம் 2x கழித்தல் 8 கண்டுபிடிக்கணும். இந்த டொமைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுறதை தான் நாம் இங்கே மதிப்பகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வர்க்கமூலம் 2x கழித்தல் 8ஓட மதிப்பகம் என்ன? இந்த இடத்துல சார்போட மதிப்பகமானது எல்லா மதிப்புகளையும் உள்ளீடு மதிப்புகளாக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே முதன்மை வர்க்கமூலம் எடுக்கணும். இந்த வர்க்கமூலம் 2x கழித்தல் 8 ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும். அப்படின்னா நமக்கு விடையாக என்ன கிடைக்கும் தெரியுமா? 2x கழித்தல் 8 பூஜ்ஜியத்துக்கு சமமாகவோ இல்லைனா பெருசாவோ இருக்குது அப்படின்னு கிடைக்குது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா மிகை மதிப்புகளையும் விடையாக கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இவற்றிற்கு குறை மதிப்புகள் விடையாக கிடைக்காது. இதை நாம் சமவெளி வெண்ணிலா மதிப்பாக எடுத்துக்கொள்ளணும். பூஜ்ஜியத்துக்கும் பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக இருக்கிற எண்களாக எடுக்கணும். அப்படின்னா 2x கழித்தல் 8 பூஜ்ஜியத்துக்கு சமமாகவோ இல்லைனா பெருசாவோ இருக்கும். இப்போ இவற்றோட விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது 2x-ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் கூட்டல் 8-ஐ சேர்க்கணும். ஆக இந்த கூட்டல் 8-ம் இந்த கழித்தல் 8-ம் அடிபட்டு போக நமக்கு 2x-ம் மேலும் இந்த பக்கமாக பூஜ்ஜியத்தோட 8-ஐ கூட்ட நமக்கு 8-ங்கிற விடை தான் கிடைக்கும். இப்போ நாம் எக்ஸோட விடையை கண்டுபிடிக்க மறுபடியும் ரெண்டு பக்கமும் 2-ஆல் வகுக்கணும். ஆக 2x-ன் கீழ் 2, இது 8 அதன் கீழ் 2. அப்படின்னா 2-ம் 2-ம் அடிபட்டு போக எக்ஸுங்கிறது 4-க்கு பெருசாவோ இல்லைனா சமமாகவோ இருக்கும். ஆக சார்பின் மூலம் மதிப்பகத்தை கண்டுபிடிக்க நமக்கு எக்ஸ் 4-ஐ விட சமமாகவோ இல்லைனா பெருசாவோ இருக்கும் அப்படிங்கிற மிகை மெய் எண் மதிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு.